நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் அறநிலையத்துறையால் அதிரடியாக மீட்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகில் உள்ள இடைக்கலை நாடு பேரூராட்சி கடப்பாக்கம் பகுதியில் உள்ளது காசி விஸ்வநாதர் ஆலயம். அறநிலையத்துறைக்கு சொந்தமான இந்த கோவிலின் 18 ஏக்கர் நிலங்கள், 75 கடைகள் என சுமார் 60 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருந்தன. இவற்றை மீட்குமாறு பொதுமக்களும் பல்வேறு அமைப்பினரும் போராட்டங்களை நடத்தி வந்ததை அடுத்து அறநிலையத்துறை இவற்றை அதிரடியாக மீட்டது. 100 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆக்கிரமிப்பை மீட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதுவரை தடைப்பட்டிருந்த கும்பாபிஷேகம் உள்ளிட்ட திருவிழாக்களையும் பூஜைகளையும் நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனடியாக இந்த ஆலய சொத்து இன்றைய தினம் வந்திருக்கிறது. காசி விஸ்வநாதர் பெயரில் பட்டா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் சொத்து இன்றைய தினம் வந்திருக்கிறது. உடனே அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த ஆலயத்துடைய சுப நிகழ்ச்சிகளை மற்றும் 15 ஆண்டுகளுக்கு மேலே இந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேக விழா நடைபெறவில்லை, சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் கைப்பற்றி உடனே இந்த ஆலயத்திற்கு அனைத்து நிகழ்ச்சிகளும் நடத்த வேண்டும், 3 கால பூஜைகள் தொடர்ந்து நடக்க வேண்டும், இங்கே உள்ள ஐயர்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை, அதே உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதே போல ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவில் சொத்துக்களையும் மீட்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.